பதட்டத்தில் இருக்கார், இல்லைனா அந்த 10 கவுண்டர் வந்துருக்கும் நேரம். இல்லை இல்லைங்க, சத்தியமாக வராது. முதல்ல வந்து இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஆக்சுவலாக காமெடி படம், ஆனால் நாங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோம், அதுதான் உண்மை. தினேஷ் சார், ஸ்ரீதர் சார், அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல, அவங்கள மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து சான்ஸே இல்லை கிடைக்க. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து போட்டு ஒரு டைரக்டரை புழிஞ்சி நம்ம கேட்குறது தராமல் அது இதுன்னு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட்டு இவங்க வந்து நம்ம என்ன கேட்டாலும் சரி ஜாலியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சார். தினேஷ் சார் எப்படின்னா, நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் ஃபோன் பண்ணி இந்த வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். நான் இந்த மனுஷன் தூங்கவே மாட்டாப்பிள்ளையா, காலையில் நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணுறாப்புல. ஒரு பக்கம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ டெடிக்கேஷன் அவருக்கு, நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார் என் கூட. திடீர்னு பார்த்தா ஸ்பாட்டில் வந்து ஃபீல்ட் கிளியர் பண்ணிகிட்ருப்பார். திடீர்னு பார்த்தா யார் அது ஃபீல்ட் கிளியர், புதுசாக அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூசர் இருப்பார். சார் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் அட்மாஸ்பியரில் அவங்கள நிற்க வைக்கிட்டா அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து, அதாவது சார் அப்படின்னு சொல்கிறத விட பிரதர் அப்படின்னு சொல்லலாம், அந்த லெவலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் தினேஷ் சார். அண்டு ஸ்ரீதர் சார் சொல்லணும், இப்போது இப்படி இருக்க மாதிரி தான் அமைதியாக இருப்பார். நம்மளுக்கு அவரை பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பக்தியாக இருக்கும். எதுவுமே சொல்ல மாட்டார், நல்லாயிருக்கு, சூப்பராக என்கரேஜ் பண்ணுவார், நல்லா ஜாலியாக பேசுவார். ஃபீல்டுக்கு வந்தால் கூட வந்து அவங்க பாட்டிக்கு ஒரு ஓரமாக கை கட்டி நிற்பாங்க, வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்க எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு படம் கிடைக்காம வெக்ஸ் ஆகி எல்லாருக்கும் இருக்க நிலமை தான். அப்படி இருக்கும்போது நான் போய் பார்க்கும்போது இந்த படம் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் தெரியல. பட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணி கதை சொன்னவுடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கிடச்சிது, கண்டிப்பாக அந்த படம் நடக்கும் அப்படின்ட்டு. அதேமாரி நடந்துடுச்சு. நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட்டு அதெல்லாம் மீறி ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் ஹீரோ சார், வைபவ் சார் கிட்டே இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது எனக்கு சொன்னாங்க 10 நிமிஷம் தான் சொல்லணும் வைபவ் சாருக்கு, அப்புறம் கேட்க மாட்டார் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு கதை சொல்லும் போதே 10 நிமிஷம் 5 நிமிஷம் எப்படி இந்த கதையை எப்படி சொல்லணும்னு நான் பாட்டி யோசிச்சுட்டே அப்படி போனேன். போயிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தேன், 5 நிமிஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போக ஒரு 1/2 hour ஆச்சு. ஃபோன் வந்தது, சைலண்டில் போட்டார். த்ரில்லர்லாம் இல்லை, காமெடி தான். ஸோ ஃபோனை ஆஃபில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் கதை கேட்டார். கதை கேட்டு வெளில வந்தோடனே இந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டார். சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதை கேட்டுட்டு என்னை வந்து எல்லாருக்கிட்டேயும் ஃபார்வர்ட் பண்ணி சில ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இல்லை எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட என்னை எடுத்துகிட்டு வந்து விட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வைபவ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சதீஷ் சார், ஜாலியாக இருக்கும், சதீஷ் சார் வந்தாலே ஸ்பாட் ஜாலியாக இருக்கும். இந்த மனுஷன், அப்பா இன்னைக்கு சதீஷ் இருக்கா போலப்பா, ஏதானே ஒரு காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அவர் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். சீனில் முடிக்கணும், கால் ஷீட் முடிக்கணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா 1/2 hour கண்டென்ட் சொல்லுவார், அதை எடுக்கணும்னு சொல்லுவார். ப்ரொடியூசர்ஸ் என் மைண்டுக்கு வந்தவொடனே எனக்கு பயம் வந்துடும், கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும், எடுக்கணும்னு தோணும். பட்டு டைம் டியூரேஷனும் இருக்குது, அதனால் இந்த படத்தில் வந்து சதீஷ் சார் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இந்த காமெடி எல்லாமே அவர் பண்ண எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு பெருசாக. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னை வந்து ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு புளியாமல் திட்டாமல் மூஞ்சி காட்டாமல் வைபவ் சார் ஆகட்டும் சதீஷ் சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஷார்ட் நான் காலையில் வர வச்சுட்டு மத்தியானம் எடுப்பேன், நைட் எடுப்பேன், ஜாலியாக ரெண்டு பேரும் ஸ்பாட்டில் சுற்றிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேருக்கும். அண்டு ஒரு டைரக்டரோட ஒரு ஒய்ஃப் வந்து கேமராமேன் சொல்லுவாங்க,
அண்ணன் முத்தையா சார் சீரியஸாகவே வந்து என் லவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முத்தையா சார் கூட தான் வந்து ஸ்பாட்டில் லவர் மாதிரி. ஏன்னா ஒரு ஒரு சீனு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுக்கணும். இப்போ வந்து மாஸ்டர் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1/2 hour உங்களால் முடியும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு 1 hour இருக்கும் டைமு. நான் முத்தையா எனக்கு வந்து ஒரே நடுக்கம். நான் போய் முத்தையா சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி 4 மணி நேரம் எடுக்கணும் சார் ஒரு சீனை, 1/2 hour தான் சார் இருக்குது, 1 hour தான் சார் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே பார்த்தார். 1/2 hour எடுக்கிறோம், வாங்க 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 அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்ருந்தேன். இந்த மனுஷன் தான் நமக்கு தேவை அப்படின்ட்டு. ஸோ நிஜமாகவே அப்படி ஒரு சப்போர்ட் எனக்கு ஸ்பாட்டில் வந்து முத்தையா சார். முத்தையா சார் இல்லாமல் இந்த படம் வந்து இல்லை, கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும். முத்தையா சார் தேங்க்ஸ் சார், ரொம்ப சப்போர்ட் பண்ண. ஒரு சின்ன டேரக்டர்னு ஃபஸ்ட்டு டேரக்டர்னு பார்க்காம நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ராகுல் அண்ணன் ஆ டேரக்டர், அண்ணா இது வேணுண்ணே அப்படின்னா நாளைக்கு வேணுண்ணே, ஐயோ என்ன தொடக்க இப்போ சொல்கிறீங்க, பரவாயில்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்னு டக்குன்னு பண்ணிடுவார். எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பாட்டில் நின்று பார்த்து இந்த படம் நல்லா வரும் நல்லா வரும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ராகுல் அண்ணா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. அண்டு ஜோமின் எடிட்டர் ஃபஸ்ட்டு ஜோ ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதாவது வீட்டில் இருந்ததோட ஆஃபீஸில் இருந்ததோட ஸ்பாட்டில் இருந்ததோட எடிட்டிங்கில் தான் இருந்திருக்கேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி தான் இருப்போம். டெய்லி நைட்டு தூங்கிறது சாப்பிட்றது. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஜோமின். ஜோமின் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா எடிட்டிங் ஒரு படத்தோட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ ராத்திரி பகலும் அந்த ஆளை போட்டு வருத்தி பாடு பண்ணி திட்டு வாப்பில் ஏன் ஏன் இப்படி பண்ணுற இதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அப்படின்னாரு. பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் ஜோமின் அதுக்கு. அண்டு இளவரசு சார் அவரும் அப்படி தான். எனக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. இளவரசு சார்லாம் வந்து நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஷார்ட் காலையில் வர சொல்லிவிட்டு ஈவினிங் தான் நான் ஷார்ட் வைப்பேன். அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் சார். நான் போய் சொல்லும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டார், தம்பி நீங்கள் பண்ணுங்கள் ஜாலியாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை நான் உட்காந்துட்ருக்கேன், என் வேலை என்ன நீங்கள் சொல்லும்போது வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருந்ததால தான் நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த படம் பண்ண முடிஞ்சது சார். இளவரசர் சார் ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அண்டு அஜய் வில்லன் இந்த படத்தில் வந்து பயங்கர மாசாக இருப்பார். ஆக்சுவலாக இவர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, காமெடிலாம் இல்லை, ரொம்ப மாசாக பயங்கரமாக பண்ணியிருப்பார். அவர் வாய்ஸ் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக கெத்தாக இருக்கும். அண்ட் ஏன்னா தப்பிக்கு வேறு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க பண்ணு. ஸோ ஜிப்ரான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, அவரும் அப்படி தான் பெரிய மியூசிக் டைரக்டர்னு எந்த இடத்துலையுமே எனக்கு காட்டினதே இல்லை. நான் என்ன சஜஷன் சொன்னாலும் அப்படி பார்ப்பார். அவர் பார்த்தோன்னே நான் சொல்லுவேன், இல்லை தப்பாக இருந்தால் பரவாயில்ல சார் மாற்றிக்கோங்க அப்படின்னா, இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ ஜிப்ரான் சார் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்துக்கு. மியூசிக்கு ரீ ரெக்கார்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வைபவ் சார்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருப்பார் அப்படி படத்தில், பயங்கர மாசாக த்ரூ அவுட்டாக கேரி பண்ணி கொண்டு போயிருக்கார் வைபவ் சார். இந்த படத்தில் வந்து வைபவ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதில் நானே வந்து சில டைம் ஸ்பாட்டில் அவர் நடித்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன், கட் சொல்ல மறந்துடுவேன், அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் வைபவ் சார். அப்புறம் இங்கே நிறையா ராமர் நடிச்சிருக்காரு, ஸ்ரீரஞ்சனி மேடம், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, மறந்துட்டேன் நிறைய பேரை. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ரெண்டு பேர் ஆகாஷ் ஜெய், இந்த ரெண்டு பேர் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க, அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் எனக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட இருந்து இன்றைக்கும் எனக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் ஜெய். அண்டு என் ஃப்ரெண்டு நந்தா அப்படின்ட்டு நந்தா மணிவாசகம் ஒரு டைலாக் செய்திருக்காரு. நாங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய பண்ணி டைலாக்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நந்தா தேங்க்ஸ் நந்தா. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாராவது மறந்துருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. எங்க தேங்க்யூ சொல்லிட்டு நில்லுங்க, அடுத்து உங்கள்கிட்ட சில கேள்விகள்.
உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஸ்பாட்ல எந்த மாதிரி வேலை செய்வாங்க, எப்படி வேலை செய்வாங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா? இல்லை, எல்லாருமே பயங்கரமாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. சும்மா ஏதோ தானோ அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அதில் மதன் ஒருத்தர் இருக்காரு, அது உங்கள் ஃப்ரெண்டு தானே அவர்? இல்லை, நான் இப்போ எது கேட்டேன்னா, இதையாவது நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களான்னு பார்த்தேன். இதில் தான் நீங்கள் அதிகபட்ச போய் சொல்லியிருக்கீங்க, செம்ம ஸ்பாட்டை ஒழுக்கலாம். சரி, ஓகேங்க, அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ரெண்டு கேள்வி கேட்பேன், ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொன்னாலே போதும். இந்த படத்தில் சதீஷனனை ஏன் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லணும், இல்லைனா எதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து ஹீரோ கூட ஒரு நல்ல காமெடியன் தேவை படத்தில். ஏன்னா காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகணும், இல்லை நான் பண்ணுற காமெடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் சார். காமெடியன் கேரக்டர் விடுங்க, சதீஷன் கேரக்டர் வாங்க. அதனால தாங்க அவர் சூஸ் பண்ணேன், காமெடியன் கேரக்டர். சரி, ஓகே, இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி. ஆ, சார், இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஸோ குயிக்காக முடிச்சிடுறேன். யங் ப்ரொடியூசர்ஸ் இப்போ ஃபஸ்ட் ஃபிலிம் தினேஷ் அண்ட் ஸ்ரீதர், ஸோ டெஃபினட்டாக நீங்கள்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணோம். ஏன்னா பயங்கரமான 24 hours அவருக்கு அந்த சினிமா தவிர வேறு எதுவும் இதுவே இல்லை ரெண்டு பேருக்குமே. அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ரிலீஸு எப்படின்னே தெரியல. அதாவது போட்டி பார்த்திங்கன்னா சாகோட ரிலீஸ் பண்ணுறாரு, கேட்டால் என்ன பண்ணுங்க. அண்டு இளவரசர் சார் சொன்ன மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பண்ணியிருக்காரு படத்தில், அந்த எங்கள் சீன்ஸ்லாம் அப்படி இருக்கும். அண்டு ஜிப்ரான் சார், அவர் தேங்க்ஸ் சொல்லணும். அனிருத், அவர் வந்து பாபா பிளாக் ஷிப்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்தார் எங்களுக்காக, ஸோ தேங்க்யூ, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சிவகார்த்திகேயன் ப்ரோ, அவரும் எங்கே வேணால் கோச்சிக்கிட்டு போய் இப்போ பார்த்த சாங் வந்துட்டு அவர் பாடி கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப ஹெல்தியாக இருக்குது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ரொம்ப ஹெல்தியாக போகுது எல்லாமே. சாச்சி, அவர் ஒரிஜினல் பேர் துவாரக்கு வருது. ஸோ ஏன் சாச்சின்னு மாற்றிங்கன்னு கேட்டால், அட்லி அந்த மாதிரி சார் நான் அப்படின்றாரு. ஸோ அவரே மாற்றிக்கிட்டார் அவர் பேரை. வெரி டேலண்டட். ஸோ டெஃபினட்டாக கூடிய இன்னொரு வர இயர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட்லாம் வந்து அவர் த்ரூவாக டெஃபினட்டாக வரும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிஜி சார் அழகாக காட்டிருக்காரு, எப்பவுமே அழுக்காக இருப்பேன். ஸோ அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. வேறு யாராக மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அண்டு உங்கள் சப்போர்ட் டெஃபினட்டாக எல்லாமே எல்லா படத்துக்கும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த படத்து சதீஷ் சார், ஹீரோயின் அவங்க வரல, ஏன் வரலன்னு தெரியல. சதீஷ் கூப்பிட்டிங்களா ப்ரோ இல்லையா? ஸோ சதீஷ் ப்ரோ அவர் பற்றி சொல்லுதா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நாங்களே நாங்கள் சொல்லிக்கிறது இல்லை. நல்ல காம்போ இந்த படத்தில், நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது அவருக்கும் எனக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ.